ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இஸ்மாயில். ஜவான் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆகிற டைமிங்கில் இன்னைக்கு ட்விட்டரில் வந்து வேறு லெவலில் தெரிப்புரி மாதிரி புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன மேட்டர்னா, இது கேமியோ ரோல் வந்து விஜய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில ரெண்டு மூணு மாதங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது இப்போ வந்து ட்விட்டரில் அதிகமாக வந்துட்டுருக்கனால அவர் இருக்கலாம், அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் பட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஆனால் படம் பார்க்கும்போது தெரியும், கண்டிப்பாக விஜய் சார் வந்துட்டாருன்னா வேறு லெவலில் வசூல் தட்டி எரிஞ்சிடும், ஜெயிலில் தாண்டறது கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது தான் தெரியும். நான் அட்லி அந்த மாதிரி செதுக்கி வச்சுருப்பார் ஒவ்வொரு சீனுமே. கண்டிப்பாக நான் சம வெயிட்டிங்கில் இருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. விஜய் சார் உள்ளே இருந்தாருன்னா கிளாப்பிங்கு விசிலு வேறு லெவலில், தியேட்டர் ரெண்டாக உடஞ்சி தள்ளிடும். பட் ஆனால் கண்டிப்பாக அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். கண்டிப்பாக ஷாருக்கான் பார்க்குறதுக்கும் ஒரு கூட்டங்கள் பயங்கரமாக கிளம்பி வரும். விஜய் சதியை பார்க்குறதுக்கு அது ஒரு கூட்டம் வரும். நயன்தாரா சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பார்க்குறதுக்கு இன்னும் கூட்டம் அல்லல்னு அல்லும். யோகி பாபு பார்க்குறதுக்கும் கூட்டங்கள் அல்லும். இதெல்லாம் விட சூப்பர் ஸ்டார் வந்தால் தமிழ்நாட்டில் வேறு லெவலில் தீப்பொறி தெரிக்கும், வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக கொண்டாடுவாங்க, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் கேமி ரோல் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஆனால் வந்து அட்டிலிக்காக எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் தம்பிக்காக நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு இறங்கி வந்தாருன்னா வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது ஒரு இது வரைக்கும் நம்ம ஆக்டர் இஸ்மா யூடியூப் சேனல் லைக் பண்ண, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் ஒன்றே ஒன்று போகிற வீடியோ வந்து கிடைக்கும். இன்னொரு வீடியோ நல்லா சந்திக்கிறேன். அது விடைபெறும் உங்களோட இஸ்மா. பா.